பேப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி சுட சுட உங்கள் மனதை தொட. ஜெய் ஸ்ரீ ஆதிபராசக்தி கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ குரு மகாராதி கீ ஜெய். துர்கே ஸ்மிருதாஹரதி பீசிம்மசேஷ ஜந்தோகோ ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்கபயகாரிணி காத்வதன்யா சர்வோபகாரகரணாய சதார்த்ரசித்தா. மெய்யன்பர்களே, நவராத்திரி வைபவம் பற்றி அனுபவித்துக் கொண்டு வருகின்ற நாம் தற்பொழுது கேட்டது துர்கா சப்தசதியிலே உள்ள ஏழு ஸ்லோகங்களிலே, முக்கியமான ஏழு ஸ்லோகங்களிலே ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே அந்த அம்பிகையினுடைய பெருமையானது நமக்கு உணர்த்தப்படுகிறது. அவள் எப்படி இருப்பாடா? சதா ஆர்திர சித்தா, சதா சர்வகாலமும் நனைந்த இதயத்தை உடையவள். அவ மனசு எப்பொழுதும் ஈரமாக இருக்கும். ஈரம்னா கருணைன்னு அர்த்தம். அவள் எப்பொழுதும் கருணை வடிவமாக விளங்கக்கூடியவள் என்று இந்த ஸ்லோகத்தில் அவளுடைய பெருமையை சொல்கிறார். அந்த அம்பிகை மூன்று வடிவங்களாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஸ்வரூபமாக விளங்கக்கூடியவர்கள் தான். ஏகைவ சக்திஹி பரமேஸ்வரஸ்ய பிரயோஜனார்த்தம் சதுர்விதா அபூத்து என்பதா ஒரு ஸ்லோகம் பேசும். அதில் குரோதேச்ச காளி சமரேச்ச துர்கா, யுத்தம் செய்யும் பொழுது அவள் துர்கையாக விளங்குகிறாள் என்று. மது கைதவர்களுடைய விற்த்தாந்தத்தை பார்த்த நாம் இப்பொழுது மகிஷாசுர மர்த்தனினுடைய விற்த்தாந்தத்தை பார்க்கிறோம். மகிஷன் என்ற அசுரன், மகிஷம்னா எருமைன்னு அர்த்தம். இன்றைக்கும் மகிஷாசுரர்கள் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்னா, எங்கே தாமச குணம் இருக்கோ, அதாவது சோம்பேறித்தனமும் தாமத குணமும் இருக்கின்ற இடத்துல மகிஷாசுரன் இருக்கிறான். அதான் பொருள். அந்த மகிஷாசுரன் தன்னுடைய வலிமையினாலே, தெய்வத்தை வழிபாடு செய்த பெற்ற வரத்தின் வலிமையினாலே தேவர்களை வென்று அவர்களுடைய ஆட்சியை பிடுங்கிக் கொண்டு பாதாள உலகத்திற்கு அனுப்பிவிட்டான். இவன் தான் பாதாள உலகத்தில் இருக்கணும் அசுரன். இவன் தேவலோகத்துக்கு வந்து விட்டான். தேவதைகள் அடைந்த துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அத்தனை துன்பத்தை அடைந்தார்கள். எல்லா தேவதைகளும் அம்பிகையினிடத்தில் பிரார்த்தித்தார்கள். அப்பொழுது எல்லா தேவதைகளுடைய சொரூபத்திலிருந்தும் அந்த அம்பிகை தோன்றினாள். அவள் யார் என்றால், மகாலட்சுமியினுடைய சொரூபமாக விளங்கக்கூடியவள். மகாலட்சுமியாக வரல, மகாலட்சுமி சொரூபமாக விளங்கக்கூடியவள். இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமிக்கு என்று நாம் பார்த்தோமே, அதனாலே இந்த வைபவத்தை பார்க்க சிந்திக்க வேண்டும். இந்த சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ தோன்றின அம்பிகையினிடத்திலே வந்தது. இப்போ சக்தி எங்கேயும் வெளியில் இல்லை, எல்லா சக்தியும் எங்கே இருக்குது? உள்ளேயே இருக்கு. இதைத்தான் வேந்த சுவாமிகள் சொன்னார், எல்லா சக்திகளும் ஆற்றிடம் உன்னிடமே இருக்கின்றன. இன்னும் அழகாக சொல்லுவார், உன்னுள்ளேயே இருக்கின்றன, அதை வெளிக்கொணர வேண்டும். அந்த கல்வியை பற்றி சொல்லும் பொழுது கூட சொல்வார், கல்வி என்பது வெளியிலிருந்து விஷயங்களை திணிப்பது அல்ல, உன்னிடத்தில் உள்ளே இருப்பவரை வெளிக்கொணர்வது தான் உண்மையான கல்வி என்பதாக சொல்வார். இந்த வைபவத்தில் இதை நாம் பார்க்கலாம். எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்தது, எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு. கூட்டுக்கு எப்பொழுதுமே வலிமை அதிகம். எல்லா தேவதைகளும் தங்கள் தங்கள் ஆயுதத்தை அந்த அம்பிகையினிடத்தில் கொடுத்தார்கள். அந்த அம்பிகை யுத்தத்திற்கு புறப்பட்டார். அவ்வாறு யுத்தத்திற்கு புறப்பட்டவள்
அந்த மகிஷனோடு அவன் விதிக்கின்ற நிபந்தனைக்கு ஏற்ப யுத்தம் செய்கின்றான். அவன் மகிஷன் இதனை கல்யாணம் செய்துகொள் என்று அம்பிகையை பார்த்து சொல்கிறான். அப்ப இவன் சொல்றா, எனக்கு பரமேஸ்வரனோடு திருமணம் ஆகியுள்ளது, நீ இப்படி கேட்கிறாயே, நீ அசுரன் நான் தெய்வம், எப்படி இரண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் என்பதாக கேட்கிறார். அப்பொழுது இவனை மடக்க வேண்டும் என்பதற்காக அம்பிகை, என்னோடு யார் யுத்தம் செய்கிறார்களோ, என்னை யார் வெல்கிறார்களோ அவரைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்பதாக சொல்கிறார். இவன் யுத்தத்திற்கு தயாராகிறார். மகிஷாசுரனுக்கும் அம்பிகைக்கும் யுத்தம் நடக்கிறது. பல்வேறு வாய வடிவங்களையெல்லாம் எடுத்துக்கொள்கிறான். கடைசியிலே அம்பிகை அவனை சிங்கத்தின் மீதேறி நின்று சூளத்தினாலே அந்த மகிஷாசுரனை குத்தி சக்ராயுதத்தினாலே அவனுடைய தலையை வெட்டி மகிஷாசுரனை வதம் செய்கிறார். இப்படி மகிஷாசுரனை வதம் செய்வதனாலே அவளுக்கு ஒரு பெயரானது ஏற்படுகிறது. வதம் மாத்திரம் பண்ணல, அவள் என்ன செய்கிறாள், மகிஷாசுர மர்த்தனியாக விளங்குகிறாள். கோவிலில் துர்கையை பார்த்தீங்கன்னா, விஷ்ணு துர்கைன்னு சொன்னேன்னே ஞாபகம் இருக்கும். அந்த துர்கையை பார்த்தா அவள் எதன் மேலே நிற்பான்னா எருமை தலை மேலே நிற்பா. இந்த கீழே இருக்கிற எருமை வந்து இந்த மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரனை அவள் சம்ஹாரம் செய்து மர்தனம் செய்தாள். மர்தனம்னா அரைத்தன்னு அர்த்தம். மகிஷாசுரனை அரைத்ததனாலே இவளுக்கு மகிஷாசுர மர்தனி என்பதா பெயர். என்ன பொருள், கடினமாக இருக்கக்கூடிய பொருளை மிருதுவாக ஆக்குகிறாள், அதான் மர்தனம். இப்போ அரிசி கடினமாக இருக்குது, அதை இட்லி ஆக்க முடியாது. அதை மாவாக அரைத்தால் மிருதுவாக ஆக்கினால் இட்லியாகவோ தோசையாகவோ சாப்பிடக்கூடிய பொருளாக ஆக்கலாம். வேக வைத்தாலோ அது சாதமாக ஆகிறது, மிருதுவாக ஆகிறது, சாப்பிடலாம். இதனிடத்திலே இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தையும் தாமத இயல்பையும் ஒவ்வொன்றையும் தாமதமாக செய்வது, அதையும் நீக்கி உலகத்திற்கு பயன்படும்படியாக நான் செய்கிறேன் என்பதை காட்டுவதற்குத்தான் அந்த மகிஷன் தலைமேல நின்று காலால் அரைக்கிறார். அதனால் மகிஷாசுரமர்த்தனி என்பதா பெயர். அபிராமி பட்டர் சொல்லுவார், சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி, சிந்துர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி, நீடி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரிகை தலத்தாள் மடற்றாள் என் கருத்தனவே. இந்த பாடலில் சொல்லும்பொழுது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, மகிழன் தலைமேல் அந்தரீம். மகிழன் தலைமேல நின்று கொண்டு அவனுக்கு அந்தத்தை செய்யக்கூடியவள் அந்தரி. அந்த அம்பாளுக்கு உள்ள பெயர் இப்படி மகிஷாசுர மர்த்தனியாக இந்த அம்பிகை விளங்குகிறார். இது அபிராமி அந்தாதியில் எட்டாவது பாடல். இந்த பாடல் அந்த எட்டாவதுங்கிறது மாயை என்பதை நாம் முன்னரே கண்டோம். அதனாலேயோ என்னமோ இங்கே எட்டாவது பாடலில் அபிராமி பட்டர் அதி ஆச்சரியமாக இந்த சரிதத்தை சொல்கிறார். இந்த சரிதம் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சோம்பலையும் தாமத இயல்பினையும் நீக்க வேண்டும். இதுதான் நவராத்திரி வழிபாட்டுக்கு தத்துவமே. எப்போ சோம்பேறித்தனம் கொள்கிறோமோ காரியத்தில் வெற்றி பெற முடியாது. எந்த காரியமாக இருந்தாலும் அப்போ நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு தள்ளி போட்டால் காரியத்தில் வெற்றி கொள்ள முடியாது. அதனாலே அந்த குணம் தாமத குணம் அதான் எருமை குணம், அதான் மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் தான் நம்மகிட்ட இருக்கான். நம்ம உள்ளத்தில் உள்ள மகிஷாசுரனை தேவியினுடைய அருளால் நீக்கி நாம் எது செய்தாலும் இன்றே செய்க, தமிழ் பாடலில் பேசினார்களே, அதுவும் இன்னே செய்க இப்பொழுதே செய்க என்று பேசினார்களே,
அதற்கு ஏற்ப நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை காட்டுகின்றது. இது லக்ஷ்மி ஸ்வரூபம் என்பதா சொன்ன இதுலேயும் ஒரு நுட்பமானது இருக்கிறது. மூன்று திருமணமான பெண்கள், பேருக்கும் குழந்தைகள் இருக்கின்றன. அந்த நிலையில் ஒரு எருமை மாடு எங்கிருந்தோ சகதியிலிருந்து புறப்பட்டு வந்து பயிர் பட்டைகளை வீணாக்கி கொண்டு குழந்தைகளுக்கும் துன்பம் விளைவிக்கிறது. இந்த மூன்று பேர்ல நடுப்புற இருக்கிற அந்த பெண் தாய் மற்ற இரண்டு பெண்களும் இவளை பார்க்க அந்த தாய் ஓடி அந்த எருமையை வீழ்த்தி குழந்தைகளையும் பயிர் பச்சைகளையும் காப்பாற்றுகிறாள் என்பதா இந்த சரிதத்தை ஒரு குறிப்பில் உணர்த்துவது உண்டு. அதனாலே இந்த வழிபாட்டிலே நாம் அம்பிகையை பரிபூர்ணமாக வழிபட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணத்தை, தாமத குணத்தை, சோம்பேறித்தனத்தை நீக்குவோம். நன்றி, வணக்கம்.